அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லோருக்குமே தேவைப்படுகின்ற பணத்தை பற்றிய, தன யோகத்தை பற்றிய, அதிலும் நான் குறிப்பாக சொல்லக்கூடிய மகாதன யோகத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை பார்ப்போம். ஐயா, மகாதன யோகம் என்பது 2, 9, 11 பாவகம் மற்றும் அதன் அதிபதிகளை வைத்து பலன் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அது எப்படி, எந்த அமைப்பில் இருந்தால் பலன் தரும் என்று விளக்கம் தாருங்கள். இந்த 2, 9, 11 அதிபதி பாவகம், இந்த பாவகம் ஜாதகருக்கு மாரக பாதகாதிபதியாக இருந்தார். ஏன்னா 2 பாவகாதிபதி மாரகாதிபதி இல்லையா. சிற ராசி, குறிப்பாக கும்பராசிக்கு 9 அதிபதியாகிய சுக்கரனே வந்து பாதகாதிபதியாக வருவார். 2 சொல்றது எல்லா லக்னங்களுக்கும் பொதுவான மாரகாதிபதி தான். சரி, 2, 9, 11 பாவகங்கள், அதாவது தன பாவகம், பாக்கிய பாவகம், லாப பாவகம், கூட இந்த மூன்றுக்கும் துணையான 10 பாவகம், எதன் மூலமாக வேலை செஞ்சு நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியாது. இந்த 2, 9, 11 பாவகத்திற்கு துணை புரியும் 10 பாவகம் உறுதியாக, மிக உறுதியாக நன்றாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். ஆகவே துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே 1/10 பெருக்கும் வியாபார உத்தி கொண்டவர்களாக, வியாபார தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. உதாரணமாக இப்ப மேஷ லக்னத்திற்கு 2 குடையவர் வருகிறார். மேஷ லக்னத்திற்கு 2 குடைய சுக்கிரன் அந்த லக்னத்திற்கு எதிரியாவதால் அவர் அங்கே மாரகாதிபதியாக செயல்படுவார். ரிஷபத்திற்கு 2 குடைய புதன் அங்கே நண்பராக வரும்போது அவர் அங்கே தனாதிபதியாக செயல்படுவார். அதே நேரத்தில் கன்னிக்கு 2 சுக்கரன் அங்கே வந்து மாரக பலன்கள் செயல்படாது. மாரகாதிபதியாக அவர் பாவத்துவமாக இருக்கின்ற மேல மாரகாதிபதியாக செயல்படுவார். ஒரு பாதகாதிபதி அதிகமான சுபத்துவத்தை அடையும் போது, பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது, பாதகஸ்தானத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற பாதகாதிபதி அவருடைய தசையில நிச்சயமாக பாதகத்தை செய்வார் அப்படிங்கிறது விதின்னு சொல்லிட்டேன். சரி, 2 எடுத்து 9 அதிபதிக்கு வந்துடும். 9 2 கொடுக்கின்ற தனத்தை பெற்றுக்கொள்வதற்காக பாக்கி அதிபதி இருக்கிறார். பொதுவாகவே தனயோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 9, 11 அதிபதிகள் வலுத்து லக்னாதிபதி வலுத்திருந்து அவர் கோடீஸ்வரனாக இருப்பார், கண்டிப்பாக கோடீஸ்வரனாக இருப்பார். அதாவது 3 3 கிரகங்கள் திக்பலமானால் அவர் 7 குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கோடீஸ்வரன் ஆவார் அப்படின்னு மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்வதைப் போல 2, 9, 11 அதிபதிகள் நல்ல சுபத்துவமாகி அவர்களுக்குள் மறையாமல், அவர்களுக்குள் கேந்திர கோணங்களில் அமர்ந்து, அவர்களுக்குள் பரிவர்த்தனை நிலையை அடைந்து, அவர்கள் லக்ன கேந்திரங்கள் மற்றும் லக்ன கோணங்களுக்கும் மறையாமல், முக்கியமாக 10 சுபத்துவமாகி, 10 அதிபதி வலுவாகி, 10 அதிபதி 10 இடத்தோடு தொடர்பு கொண்டு இத்தனையையும் பெருக்கி தருகின்ற, இத்தனையையும் கட்டுப்படுத்துகின்ற லக்னாதிபதி வலுவாக கேந்திர கோணங்களில் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில ஒருவர் நிச்சயமாக கோடீஸ்வரனாக 10, 100, 1000, 10,000, 1,000,000 கோடிகளை சம்பாதிப்பார். அடுத்த பிரீமியம் வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.